நாராறுனா கண்ணாடி கழட்டணும் ஆசைப்படுறீங்களோ முதல்ல கண்ணாடி கழட்டணும். அதுக்கான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். கண்ணாடிய எப்ப வேணுமோ அப்ப மாட்டணும். ஒரு எழுந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு படிக்க முடியல, வேற வழியே இல்லை, அப்ப மாட்டணும். அப்புறம் கண்டி காணி பாக்கெட்ல போட்டு எப்பப்பெல்லாம் கண்ணாடி இல்லாம இருக்க முடியுமோ. இப்ப இந்த மீட்டிங் நாளைக்கு அதே வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி பார்த்தா எப்படி உருவாக தெரிஞ்சிடும். ஒருத்தர் வந்து பேசலாம் தேவையில்லை, நீங்க பாக்கலாம். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் கழட்டி வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முடி சீக்கிரம் கண்டு குணமாகும். அப்புறம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், யோகா பண்ணணும். பாடி சொல்றேங்க எல்லா நோய்க்கும். நான் கடைசி என்ன சொல்லுவேன்னா, இந்த கம்ப்ளீட் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், டெய்லி யோகா பண்ணணும், சொல்லலாம். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அது கூட உங்களோட மூப்போட நுனியை பார்க்கணும். கண்ணு தன் நோயை குணப்படுத்தணும்னா டெய்லி 10 நிமிஷம் உங்க ரெண்டு கண்ணால உங்க மூக்கு நுனியை பாருங்க. இந்த மூப்போட நுனியை பார்க்கறதுக்கு பேரு அகோச்சரி முத்ரான்னு சொல்லுவாங்க. இது செஞ்சா கண்ணு போக கிடைக்கும். இது சாம்பவி முத்ரா. ரெண்டு கண்ணால உருவத்தையும் பார்க்கலாம். உருவத்தையே ஒரு 5 நிமிஷம், அகோச்சரி மூக்கு நுனி 5 நிமிஷம் டெய்லி பார்த்துட்டு வாங்க, கண்ணு நல்லா தெரியும். அப்புறம் இந்த கீழா நெல்லி சம்பந்தமா ஏதாவது பொடி எடுத்துருந்தா லிவர் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டு குணமாகும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன்ஸ் கீழே நெல்லி சாப்பிடலாம். டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் குளிக்கும் போது இந்த பக்கெட்ல தண்ணி இருக்கு இல்லைங்களா, பச்சை தண்ணி சுடுதண்ணி கிடையாது. பச்சை தண்ணியில தலையை உள்ள விட்டு உங்க கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்கணும். டெய்லி குளிப்போம், அதில் முடிச்சு பார்த்துட்டோம்னா டெய்லி பயிற்சி பண்ண மாதிரி ஆச்சு. கண் கண்ணும் பயிற்சி. இது சில இந்த சின்ன தப்பாலாம் இருக்கும், அது கூட நம்ம இடத்துல வைப்போம், நம்ம மறந்துடுவோம், ஏதோ ஆசையாக வாங்குவோம். யாரும் டெய்லி வச்சு பண்ண முடியாது. அது பொதுவாக பக்கெட்டில் தலை விட்டு பழகிக்கணும்னா என்றைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்ணை கழுவுங்க, கீழா நெல்லி சாப்பிடுங்க, மூக்கு நுனியை பாருங்க, உருவ மத்திய பாருங்க, கண்ணாடி கழுத்துங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி யோகா பண்ணா கண்ணு கண்டிப்பாக குணமாகும். கண்ணாடியை கழுவிடலாம். உள்ள எங்கே லென்ஸ் வச்சுக்கிறாங்க, லென்ஸ் வச்சுக்கிறவங்க முதல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மற்ற எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு லென்ஸை எடுக்கிறது நல்லது. எடுத்துட்டா கொஞ்சம் கஷ்டம், எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் பழையபடியும் நம்ம டெக்னிக்கில் யூஸ் பண்ணி அதை குணப்படுத்தணும். எடுத்துட்டு முடிஞ்சாலும் கண்ணாடி கட்டிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி கட்டிகிட்டே வராங்க. பவர் கேப் பண்ணி கட்டிடலாம்.